ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே ஃப்ராங்கான ஒரு செஷனாக தாங்க இருக்க போகுது. பிகாஸ் இந்த சண்டே வந்து விமன்ஸ் டே வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் இந்த விமன்ஸ் டேவை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. பட் நீங்கள் எத்தனை தான் ஒரு 1000 காரணங்கள் சொல்லுங்கள் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஐடியலாக இருக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த 5 ரீசன்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. நமக்கு சுத்தமாக தகுதியே இல்லைங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ அந்த 5 ரீசன் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம பொதுவாக இத்தனை வருஷமா ஆண்கள் தான் வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து முட்டுக்கட்டையா இருக்காங்க, அவங்களோட டாமினன்ஸா இருக்கட்டும், இல்லை இத்தனை வருஷமா அவங்க அப்படியே பழகிட்டாங்க, ஜெண்டர் ஈக்வாலிட்டி இல்லைன்னே நம்ம போராடி பல வருஷமா நம்ம வந்து அவங்க தான் நம்மளோட வளர்ச்சிக்கு சக்சஸ்க்கு வந்து தடையா இருக்காங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பெண்களோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஜட்மெண்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜட்மெண்டல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து குண்டா இருக்கட்டும், இல்லை ஒல்லியா இருக்கட்டும், கல்யாணம் ஆகாம இருக்கட்டும், கல்யாணம் ஆனவங்களா இருக்கட்டும், கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கோ இல்லையோ, இல்லை கல்யாணம் ஆகி டிவர்ஸ் ஆயிடுச்சோ, இல்லை கல்யாணம் ஆகி கணவர் இறந்துட்டாரு, ஸோ அந்த பொண்ணு வந்து விடோவா இருக்கோ, இத்தனை விஷயங்கள்ல இருந்தா எல்லா விஷயத்துக்கும் ஜட்மெண்ட் பாஸ் பண்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது நடக்கலங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, பட் இப்படிங்கிறதுக்குள்ள முடிவு பண்ணிடுவாங்க, ஓகே இதுதான் நடந்திருக்கும், அதனாலதான் இந்த பொண்ணு இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கேங்கே இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலைன்னு வைங்க. ஓ, இந்த பொண்ணுக்கு ஏன் கல்யாணமே ஆக மாட்டேங்குது, ஒருவேளை கேயா இருக்குமோ, இல்லை ஒருவேளை யாராவது லவ் பண்ணி லவ் ஃபெயிலியராக இருக்குமோ அப்படின்னு ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கும். இல்லை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பட் ஆனால் வந்து குழந்தை இல்லை, ஏன் இன்னும் குழந்தைய பெற்றுக்கலோ, ஏதாவது பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு தான் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. தேர்ட், இல்லை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பெற்றுருச்சு அப்படின்னா, ஓ குழந்தை சரியாக வளர்க்க தெரியல அந்த பொண்ணுக்கு, எப்படி வளர்த்திருப்பார் அந்த பையனுக்கு, அந்த பொண்ணுக்கு சரியாக வந்து எந்த பழக்கமும் இல்லை அப்படின்னு பேசுவாங்க. சப்போஸ் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பட் புருஷன் சரியில்லை, அதனால அந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ் பண்ணிடுச்சுன்னு வைங்க. இந்த பொண்ணு எனக்கு டிவோர்ஸ் பண்ணிச்சு, கொஞ்சம் கூட ஃபேமிலி சொசைட்டி பற்றி யோசிக்கவே இல்லை, இப்படி பாட்டுக்கு அது முடிவு பண்ணிடுச்சு, அந்த பொண்ணு தான் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கோம், மேரிட் லைஃப்னா அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் தாங்கிட்டு தான் இருக்கணும், இது கூட இல்லாமல் எப்படின்ட்டு என்ன பிரச்சனை நடந்ததுன்னே தெரியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டிவோர்ஸ் ஆனது மட்டும் பிரச்சனை இல்லை, ஒருவேளை இந்த பொண்ணு யாரையாவது முன்னாடி லவ் பண்ணியிருக்கோம், அதனால்தான் இப்போ இந்த பையனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்குது போல அப்படின்னு அவங்களும் இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, கடைசி வந்து இது வேர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட கணவர் வந்து ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்துல இறந்துடுறாருன்னு வைங்க, அதுக்குமே அந்த பொண்ணை தான் பிளே பண்ணுவாங்க, அந்த பொண்ணு சரியா பாத்துக்கல போல, இல்ல அந்த பொண்ணு அது மீறி வந்து இன்னும் லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட, கணவர் இறந்து ஒரு வருஷம் கூட இல்ல இது பாரு, அதுக்குள்ள இப்படி ஊர் தெரியுது, லாங்குவேஜ் ரொம்பவே அஃபென்சிவா இருக்கலாங்க. பட் இதெல்லாம் நான் சுத்தி கேட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும், அண்ட் என்ன சுத்தமா தாங்கவே முடியல, ஏன் வந்து மக்கள் இப்படி இருக்காங்க, பெண்களே வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி ஏன் பேசுறாங்க, இந்த ஜட்மெண்ட் அந்த வார்த்தைக்கே வந்து எனக்கு அது பிடிக்காத வார்த்தை ஆயிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ ஈஸியாக ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிடுறாங்க, அந்த பொண்ணு என்ன கோத்ரூ பண்ணுது, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, அதெல்லாம் யாருக்கும் கவலை கிடையாது, நமக்கு பேசி டைம் பாஸ் ஆகணும், அதனால எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு ரீசன்காகவே வந்து விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு சுத்தமாக தகுதி இல்லைன்னு நான் சொல்வேன். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஷேமிங் இல்லைன்னா ஃபிசிக்கல் ஷேமிங். அதாவது ஒரு பொண்ணு குண்டா இருக்குதுன்னு வைங்க, அந்த பொண்ணு என்ன இவ்வளோ குண்டா இருக்குது, அந்த பொண்ணு குண்டா இருக்குது, அது எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஒருவேளை நிறைய சாப்பிடும் போல அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு பொண்ணு குண்டா இருக்குன்னா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுது, அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஹார்மோனலி, அதனால எவ்வளோ மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அதனால எத்தனை பிரச்சனை இருக்குங்கிறது கவலை கிடையாது. குண்டா இருக்கா, ஓகே தட்ஸ் இட், த லைஃப் ஆஃப் தட் கேர்ள் இஸ் டன். அதுவே ஒல்லியாருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ பெருசாக பிரச்சனை வந்தது கிடையாது. பட் அந்த பொண்ணு கருப்பாக இருந்ததுன்னு வைங்க, அவ்வளோதாங்க, இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த பொண்ணுக்கு அது சூட் ஆகாது இது சூட் ஆகாது, சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த குழந்தைக்கு தான் கருப்பாக இருக்கிறதுங்கிறது மனசில் பதிஞ்சிருது. ஏன் யாரை சொல்றது தப்பு, பிகாஸ் டிவியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க பார்க்குற கார்ட்டூனாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்க பார்க்குற சீரியலாக இருக்கட்டும், இல்லைனா மூவிஸாக இருக்கட்டும், கருப்பாக இருக்கிற பொண்ணுங்களை காஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஒரு கார்ட்டூனாக இருந்தால் கூட அது வெள்ளையாக அவ்வளோ பெரிய முடி வச்சுட்டு அழகாக தான் காமிக்கிறாங்க ஒழிய, கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னோட இருக்கிற கேரக்டர்ஸ் காமிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு தான் வந்து டஸ்கியாக இருந்தால் எப்படி அதை அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணும்,
ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் சொல்லணும், பட் அதுவும் யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பாடி ஷேமிங் அண்ட் ஃபிசிக்கல் ஷேமிங் இன்னுமே நடந்துட்டுருக்கு எல்லார் வீட்லேயும். நமக்கு தெரிஞ்சு பண்ணுறோமோ தெரியாமல் பண்ணுறோமோ எனக்கு தெரியாது, பட் இன்னும் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுக்குங்க விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம், நமக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட்டு தேர்ட். ஸோ இப்போ வருவோம் நம்ம மேல் ஷாவனிசம் பற்றி. ஓகே, அக்செப்டட். இத்தனை வருஷமாக பசங்க வந்து நிறைய இடத்துல நமக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் அதெல்லாம் மீறி நம்ம நிறைய வந்து இப்போது இன்னும் ஈக்குவாலிட்டியெல்லாம் நிறையவே வந்துருச்சு. நிறைய ஃபீல்ஸாக இருக்கட்டும் இல்லை வீட்லேயாக இருக்கட்டும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஐ டூ அக்செப்ட், ஐ டூ அக்ரி, பட் இன்னுமே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்த்து வீட்டில் மென் வந்து அவ்வளோ நல்லவங்களா இருக்கிறது இல்லை. ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்கு, செக்ஷுவல் அப்யூஸ் இருக்கு, மென்டல் அண்ட் இமோஷனல் அப்யூஸ் இருக்கு. என்ன இருந்தாலும் யாருக்கும் வந்து இன்னுமே ஃபேமிலி பத்தி யோசிக்கிறாங்க, அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, சொசைட்டில நம்ம பேரு கெட்டு போயிடும், இல்லை அந்த கப்பலுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க, இந்த குழந்தையோட லைஃப் பாதிச்சிரும். இதெல்லாம் நினைக்கிறது கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஒரு பொண்ணுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யாருக்காகவும் அந்த பொண்ணு வந்து அதை தாங்கிக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாதுங்க. உன்னோட வாழ்க்கையை ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஒரு பொண்ணு தான் பார்த்துக்கணும். அவங்க நிஜமாவே அந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் ஒன்றா அதை எதிர்த்து நிற்கணும். புருஷன்ட்ட போய் நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு கேள்வி கேட்குறதுக்கு தைரியம் இருக்கணும். அப்படி இல்லையா சைலண்ட்டாக ஒதுங்கிக்கிறக்காவது தெரியணும். இதுவும் இல்லையா ஃபேமிலிட்டப்போ மீடியாட்டப்போ என்ன வேணாலும் பண்ணு, பட் இட் இஸ் நாட் அக்செப்டபிள் டு ஸ்டே இன் அ ரிலேஷன்ஷிப் விச் இஸ் அப்யூசிவ் டு யூ. தட் இஸ் மை பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சே ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க ஃபேமிலியில் வந்து சிச்சுவேஷன் சரியில்லை, புருஷன் சரியில்லை, பட் ஆனால் குழந்தைக்காக கூட இருக்காங்க. அண்ட் குழந்தை பெருசானதுக்கப்புறம் அவன் செட்டில், அந்த குழந்தையோ அந்த பொண்ணோ பையனோ செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் இவரை விட்டுட்டு தனியாக வந்துடலான்ட்டு இருக்கேன். அவ்வளோ வருஷம் எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியலைங்க. அஃப்கோர்ஸ் நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது, டக்குன்னு அப்படி ஒரு மேரேஜ் விட்டு வெளியில் வந்துட முடியாது, பட் ஸ்டில் சில ரீசன்ஸ்க்காக இது எல்லாத்தையும் தாங்கிட்டு பெண்கள் இன்னுமே இந்த மாதிரி அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கிறப்போ நம்ம எதுக்குங்க விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, நம்ம நாட்டுக்கே வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து இந்த ரேப்புங்கிற விஷயம் ரொம்ப காமனாக போயிடுச்சு. இதுக்கு ஜஸ்டிஸ் இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சது இல்லை. ஏதோ ஹைதராபாத்ல ஒரு கேஸ்க்கு என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டாங்க சில பேருங்கிறதுக்காக உடனே வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இத்தனை வருஷமா இப்போ நடந்துட்டு இருந்த விஷயம் இன்னுமே நடந்துட்டு இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் யார் பொறுப்பு? இப்போ கூட ஒரு பொண்ணு தான் பயப்பட வேண்டியதா இருக்கு ரேப்பு நினைச்சு. நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், நம்ம தான் வந்து லேட் நைட் வெளியில் போகக்கூடாது, நம்ம தான் வந்து வீட்லேயே இருக்கணும். லைக் ஒரு நிம்மதியாக இப்போ நம்ம வந்து எவ்வளவோ ஃபீல்ட்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டக்குன்னு எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா லேட் நைட் ஃப்ளைட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு செகண்டாவது நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? சில பொண்ணுங்களுக்கு டெஃபினெட்லி தைரியம் இருக்குங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு தேம், ஐ டூ அக்ரி, பட் மெஜாரிட்டி ஆஃப் த விமன் தே ஸ்டில் ஃபீல் தட் தே நீட் டு பி செக்யூர்ட். நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய இந்த கண்ட்ரியில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம என்ன வேணாலும் லைக் நமக்கு நினைச்சதை நம்மளால் பண்ண முடியுங்கிற அந்த செக்யூரிட்டி கண்டிப்பாக இல்லை. அது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்படி ஒரு பேசிக் செக்யூரிட்டியும் ஒரு விமன்க்கு இல்லாதப்போ நம்ம எதுக்கு இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படிங்கிறத நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும், என்ன தகுதி இருக்குது நமக்கு சொல்லுங்கள். லாஸ்ட் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பாஸ் லேடி. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயத்தில் பெண்கள் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த விமன், பிகாஸ் இத்தனை பிரச்சனையும் தாண்டி அவங்க அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னுமே சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இவன் எப்படி அந்த பொசிஷனுக்கு போயிருப்பான்னு எனக்கு தெரியும், சிரிச்சு சிரிச்சு அந்த பொசிஷனுக்கு போயிட்டான், இல்லை ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ கொஞ்சம் அழகாக இருந்துட்டா எத்தனை மீம்ஸுங்க நெகட்டிவாக அவங்கள பற்றி. எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இந்த நெகட்டிவிட்டி நடக்குதுன்னே எனக்கு சத்தியமாக புரியல. அந்த பொண்ணு வந்து ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஆகணும் அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி அ கிரேட் திங். ஜஸ்ட் பிகாஸ் தட் கேர்ள் இஸ் பிரிட்டி இட் டசன்ட் மீன் நம்ம என்ன வேணாலும் அவங்கள பற்றி பேசலாம், என்ன வேணாலும் அவங்கள பற்றி மீம்ஸ் எழுதலாங்கிறது அர்த்தம் கிடையாது. சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள், ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அந்த பொசிஷனுக்கு ஒரு மரியாதைங்கிறதே கிடையாது, இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. அண்ட் தேர்டு, இந்த பொண்ணு சொல்லி தான் நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு கார்பரேட் ஃபீல்டில். நீங்க அக்ரி பண்ண மாட்டீங்க நிறைய பேர், பட் ஸ்டில் நான் கேட்டது என்னோட கூட இருக்கிறவங்க சொல்லி தான் நான் இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்றேன். அண்ட் சில பார்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல நீங்க நம்ப மாட்டீங்க, மெட்டர்னிட்டி இஸ் ஸ்டில் கன்சிடர்ட் லைக், நீ மெட்டர்னிட்டி லீவுக்கு போன அப்படின்னா இட்ஸ் லைக் ஸ்டார்டிங் யுவர் கரியர் ஃப்ரெஷ். அந்த மாதிரி இன்னுமே சில பார்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல இருக்கு, இந்தியாலன்னு இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்ட் சொல்றேன்.
ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு இருக்கிற தடையெல்லாம் தாண்டி ஒரு பாஸ் லேடிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வர்றப்போ அவளுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. ஸோ அந்த பாஸ் லேடி பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தெர் இஸ் நோ ரெஸ்பெக்ட் இந்த ஒன்று ஒன்றுத்துக்கும் தட் லேடி ஆர் த உமன் ஹேஸ் டு ப்ரூவ் ஹர் செல்ஃப். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தி ஷி ஹேஸ் டு ப்ரூவ் ஹர் செல்ஃப் டு ரீச் தட் பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறமும் ஷி நீட்ஸ் டு கீப் ஆன் ப்ரூவிங் ஹர் செல்ஃப். அந்த நிலமையில தான் இன்னுமே நாடு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நமக்கு என்ன தகுதிங்க இருக்கு விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கு? பட் இதெல்லாத்தையும் மீறி இமோஷனல் பெயினா இருக்கட்டும், பிசிக்கல் பெயினா இருக்கட்டும், பீரியட்ஸ் டைம்லயா இருக்கட்டும், லேபர் பெயினா இருக்கட்டும், இல்ல வந்து லைக் என்ன டாஸ்கா இருந்தாலும் மல்டி டாஸ்கிங் பண்ணி எத்தனை ஜட்ஜ்மெண்ட் யார் பாஸ் பண்ணாலும் எதையுமே கவலைப்படாம எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இன்னுமே வந்து நம்ம சக்சீட் ஆகணும், நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் உமனாக இருக்கணும், நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கணும், நம்ம வந்து சி சம்பாதிச்சா மட்டும்தான் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது கிடையாதுங்க. வீட்டில் ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருந்து நல்லபடியாக நடத்த முடியுதா, ஒரு குழந்தைய நல்லபடியாக வளர்த்த முடியுதா, அங்கேயே ஒரு உமனுக்கு ஒரு சக்சஸ் இருக்குது. டெஃபினெட்லி வேலைக்கு போய் சம்பாதிச்சு லட்ச லட்சமாக சொத்தெல்லாம் வாங்கினா தான் சக்ஸஸ்னால் கிடையவே கிடையாது. வீட்லேயே இருந்து மூணு வேளை சமைச்சு போட்டு குழந்தைய வளர்த்தி அந்த குழந்தைய வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்தவே அதுவே ஒரு பொண்ணுக்கு பெரிய சக்ஸஸ் தான். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இத்தனை விஷயங்கள், இத்தனை நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்க்கணும், நம்ம வி நீட் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த பெண்களுக்கு டெஃபினெட்லி ஐ விஷ் தெம் அ வெரி வெரி ஹாப்பி இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. Because they truly deserve it. So, இந்த மாதிரி நிறைய பெண்கள் என் லைஃப்லையும் இருக்காங்க. Love, hate, relationship இருந்திருக்கு. But at the end of it, கண்டிப்பா all these women have made me really, really strong and independent. So, அந்த very close women in my circle, அவங்களோட photos எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கப்புறமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 1% ட்ரூ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்தால் அது கூட எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ஐ சி யூ இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் ஆஃப் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. டில் தென் டேக் கேர், பை பை.